கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு நம்ம நினைச்ச உடனேயே சில பல பாடல்கள், சில ஆயிரம் பாடல்கள் நம்ம மனசுல வரும். அப்படிப்பட்ட கண்ணதாசன் அவர் ஐயாவுடைய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேரம் கடத்தாம திரு ஆதவன் கண்ணதாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் ஆதவ கண்ணதாசன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி வந்து நான் முதல் படம் பொன்மாலை பொழுது பண்ணும்போது ஒரு காமன் பிளேஸ்ல நான் வந்து ஸ்ரீ சாரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ மீட் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன். அப்போ சொன்னேன் நான் வந்து கண்ணதாசன் அவங்களோட கிராண்ட்சன் அப்படின்னு சொன்னேன். இவங்கள்ட்ட அதே அப்படின்னு சொல்லி வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லி கண்ணதை தட்டி கொடுத்தாரு. அந்த ஒரு அந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு அந்த ஒரு இன்னசென்டான ஒரு ஸ்மைல் அப்படிங்கிறது இருக்குல்ல, எஸ்பி சாரி, ஒரு ரொம்ப ஒரு வார்ம் ஃபீலிங். நீங்க நடிக்க ஆரம்பிச்சது எப்படி? ஏன்னா கலை குடும்பத்தில இருந்து வரீங்க, ஆனாலும் நடிப்பு அப்படின்றதுக்கான ஒரு உந்துதல் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து எங்க ஃபேமிலியில இருக்கு நடிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி தாத்தா வந்து நிறைய பேர் பாடல் சொல்றதுன்னா தாத்தாவோட ஃபேவரட் பையன் அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா மத்த அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் ஒத்துக்க மாட்டாங்க, பட் இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு, அப்பாவோட நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா வந்து ரொம்ப சினிமாவில் வந்து ரொம்ப ஈடுபட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தாத்தா வந்து உடல்நிலை வந்து ரொம்ப குறைவான இருக்கிற காலத்தில் வந்து அந்த ஒரு டென்ஷன் நம்மளுக்கு கை கால் உயர்த்து என்ன பேசலாம், ஆனால் இமீடியட்டாக அவர் வந்தோடனே கை கொடுத்து ஸோ ஹவ் ஆர் யூ வாட் யூ டூ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக பேசினார். அதுதான் அதனால தான் அவங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம்ல.